இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம், அவையில் சட்டநகலை கிழித்தெறிந்த முதல்வர் நாராயணசாமி. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுகவினர் வெற்றி பெற வேண்டும், இல்லையெனில் தற்கொலை செய்து கொள்வேன், திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆவேசம். அரசை கடுமையாக விமர்சித்த துணை சபாநாயகர், ஆட்சியாளர்கள் மத்தியில் பரபரப்பு. விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது வேளாண் சட்ட நகல்களை கிழித்து எறிந்து மத்திய அரசிற்கு முதல்வர் நாராயணசாமி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 14வது சட்டப்பேரவையின் 4வது கூட்டம் இன்று காலை கூடியது. கூட்டம் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, தமிழக பின்னணி பாடகர் எஸ்பிபி, நேற்று மறைந்த புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் உள்ளிட்ட மறைந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என 10 பேருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பேரவையை 10 நிமிடம் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மீண்டும் தொடங்கிய சட்டமன்ற நிகழ்வில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபோது முதல்வர் நாராயணசாமி அவையில் அதன் நகல்களை கிழித்தெறிந்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். இதனிடையே இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் அரசின் கூட்டணியில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக புறக்கணித்துள்ளனர். இதேபோல் அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் புறக்கணித்துள்ளதால் சட்டப்பேரவை கூட்டமானது எதிர்க்கட்சிகளின்றி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், அப்பொழுதுதான் புதுச்சேரி மாநில மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை முறையாக நிறைவேற்ற முடியும் என்பதை வலியுறுத்தி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. விரோத கருப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் முன்மொழிந்து அதையும் இன்று சட்டத்தை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய நண்பன் என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதை புறக்கணித்திருக்கின்றன. இந்த விவசாய திட்டத்தை எதிர்த்து அங்கே டெல்லி ஹரியானா எல்லையில 2 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி செவிசாய்க்கவில்லை. ஆகவே அந்த சட்டங்கள், விவசாயிகளுக்கு உதவாத அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த சட்டமன்றத்தில் அந்த விவசாய சட்டங்களை கீழ்த்தெறிந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். துணைநிலை ஆளுநரை எதிர்த்து சட்டமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் கந்தசாமியை துணை சபாநாயகர் பாலன் கடுமையாக விமர்சனம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி மக்கள் நலன் சார்ந்த 15 கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் வழங்க கோரி கடந்த 8 நாட்களாக சட்டமன்ற வளாகத்தில் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை துணை சபாநாயகர் பாலன் சட்டப்பேரவையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருந்த அமைச்சர் கந்தசாமியை சந்தித்து பேசினார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அமைச்சர் கந்தசாமியை கடுமையாக விமர்சிக்கத் தொடங்கினார். அப்போது அவர், நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள், உங்களை நம்பி நாங்கள் அனைத்தும் செய்தோம், ஒரு கேவலமான ஆட்சியை நடைபெற்றுள்ளதாக கூறி காரசாரமாக பேசிவிட்டு சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. நான் இன்னைக்கு இந்த கட்சியில் தான் இருந்தா நாளைக்கு தான் இருப்பேன், இன்னொரு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் பண்ண அநியாயம் அட்டுமே இந்த மந்திரிலாம் சேர்ந்து பண்ணீங்க, இந்த மாதிரி அநியாயம் உலகத்தில் எவனும் பண்ண மாட்டான். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசின் அமைச்சரை பற்றியும் அரசை பற்றியும் துணை சபாநாயகர் கடுமையான விமர்சனம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் திமுகவினர் வெற்றி பெற வேண்டும், இல்லையெனில் தற்கொலை செய்து கொள்வேன் என திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது.
திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான ஜெகத் ரட்சகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைப்பாளர்கள் சிவா, சிவக்குமார், நாஜிம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், கீதா ஆனந்த் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எம்பி ஜெகத் ரட்சகன், கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன் கருப்பு சிவப்பு கொடி பறந்த மண் புதுச்சேரி, மீண்டும் இங்கு திமுகவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை ஸ்டாலினிடம் கூறுவேன். எந்த கட்சி மற்றும் இயக்கத்தோடு கூட்டணி அமைப்பது குறித்து ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும், புதுச்சேரியை குட்டிச்சுவராக மாற்றிவிட்டனர். இந்த மாநிலம்தான் நமக்கு முக்கியம், மாநிலத்தில் உள்ள அத்தனை தொழிற்சாலைகளும் மூடி கிடக்கிறது என பேசிய அவர், புதுச்சேரியில் திமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும், புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளையும் திமுக வெற்றி பெற வேண்டும் எனவும், இல்லையென்றால் இந்த மேடையிலேயே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசு தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதால் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முதலில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தக்கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி 14வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் 4வது சட்டமன்ற கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூட்டத்தினை காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக புறக்கணித்த நிலையில் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இன்று சட்டமன்றத்துக்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்காக சட்டமன்றத்தை இந்த அரசு கூட்டவில்லை என்றும், புதுச்சேரியில் ஆளுகின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாகவும், எனவே முதல்வர் நாராயணசாமி முதலில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி தனது அரசின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், வையாபுரி மணிகண்டன், பாஸ்கர் ஆகியோர் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதனால் சட்டமன்ற வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவரும் தன்னுடைய கட்சியுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தை கொஞ்சம் பொறுமையா வரணும். அவர் என்னென்ன நடந்து வாங்க சார், நடந்தாங்க சார். ப்ளீஸ் எம்எல்ஏ மட்டும் நடக்க விடுவாங்க, யார் எம்எல்ஏன்னு தெரியலங்க. எல்லாரும் வேண்டி வரும்போது புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். அப்போது அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக இன்று நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வில் லட்சுமி நாராயணன் பங்கேற்கவில்லை. உயர்த்தப்பட்ட நோயாளி கவனிப்பு படியினை உடனே வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளி கவனிப்பு படியினை உயர்த்தி வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், வாரிசுதாரர் பணி நியமன சீனியாரிட்டி பட்டியல் சரியான முறையில் ஊழியர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 4வது கட்ட போராட்டமாக ஊழியர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன குரல்களை எழுப்பினர். புதுச்சேரி சாலை போக்குவரத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 29வது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களை பணிநிறுத்தம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 29வது நாளாக சுதேசி மில் அருகே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
முத்தியால்பேட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வாகன பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முதல் தொகுதி தலைவர் தமிழ் மீரான் தலைமை வகித்தார். தொகுதி செயலாளர் அமுதன் பாலா, செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் சுந்தரபாண்டியன், ஞானமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில நாம் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ரமேஷ், தமிழ்ச்செல்வன், மாநில நிர்வாகிகள் திருமுருகன், நியூஸ் ஆர் வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி அனைத்து பிரிவு அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மத்திய அரசு 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசு 35 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அரசு ஊழியர்கள் விடுப்பெடுத்து ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த நிலையில் நிவர் புயல் காரணமாக போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனாலும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 8 மாத ஊதிய நிலுவை மற்றும் மத்திய அரசு ஊழியர் பெற்று வரும் இரவு நேரப்படி, சீருடைப்படி மற்றும் நோயாளிகள் கவனிப்புப்படி போன்றவற்றிற்கு புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிடப்படவில்லை, அரசு சார்பு நிறுவனங்கள் மூடும் சூழல் உள்ளதால் 10,000 ஊழியர்கள் பல மாதங்களாக ஊதியமின்றி வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். 8,000 மேலான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். மின்துறை தனியார் மயமாவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மூடிய பஞ்சாலைகள் திறக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 21ஆம் தேதி அனைத்து பிரிவு ஊழியர்கள் ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து அண்ணா சிலை அருகே போராட்டம் நடத்தப்படும் எனவும், தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டம் செய்யப்படும் எனவும் அரசு ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நிதியுதவி திட்டமான பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தினை புதுச்சேரியில் அமைச்சர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் நிதியுதவி திட்டமான பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டத்தை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் மத்திய அரசின் மூலம் நிர்வகிக்கப்படும் மையங்களில் இத்திட்டமானது தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அரசின் கீழ் செயல்படும் மையங்களில் தொழிலாளர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். மையங்களில் பயிற்சி அளிக்க 206 பயனாளிகள் பயிற்சி பெற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி தொடங்குவதற்கான ஆணையினை அமைச்சர் கந்தசாமி மைய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரசு செயலர் வல்லவன், திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் பார்வை செய்கிறார். சரவணன் உடனிருந்தார். வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலு மறைவையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை பாலு உயிரிழந்தார். பாலுவின் மறைவிற்கு பல்வேறு சமூக அமைப்பினர், அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனிடையே மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் அண்ணா சிலை அருகே அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். அவையில் சட்டனகளை கிழித்தெறிந்த முதல்வர் நாராயணசாமி. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுகவினர் வெற்றி பெற வேண்டும், இல்லையெனில் தற்கொலை செய்து கொள்வேன். திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆவேசம். அரசை கடுமையாக விமர்சித்த துணை சபாநாயகர், ஆட்சியாளர்கள் மத்தியில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.